வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நத்திங் வாய்ஸில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா 3 நத்திங் ஃபோன் 2A யூசர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது, நல்ல சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஒரு கஸ்டம் ரோம் கம்யூனிட்டி வந்து டெடிக்கேட்டட் ரோம்காக ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனி அவங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா எந்தளவுக்கு நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன் ஓஎஸ். கரெக்ட் தானே? ஏன்னா சைனஜன் மாட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டாக பேசப்பட்ட ஒரு கஸ்டம் ரோம். அது வந்து அஃபிஷியலாக ஒரு கொலாபரேஷனில் போகிறாங்க. யார் கூடனா மற்ற பிராண்ட்ஸ், அதாவது ஃபோன் மேக்கிங் பிராண்ட்ஸ் கூட ஒரு கொலாப் போகும்போது தான் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அவங்க கூட சாஃப்ட்வேர் சப்போர்ட்டில் இறங்கி இப்போ வந்து ஹார்ட்வேர் அண்ட் ஓவரால் மார்க்கெட்டிங் பிராண்டிங் இதை வந்து பிராண்டு பார்த்துக்கணும். அதாவது யார் அந்த ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் போகும்போது அது வந்து ஆண்ட்ராய்டு ஏஓஎஸ்பி இமேஜை எடுத்து அதை வந்து குக் பண்ணி ஃபர்தராக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் ஒரு நல்ல டிஷ்ஷாக ப்ரெசென்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னா சைனஜன். ஸோ இப்படி தான் வந்து அப்போது இருந்தது. அதை வந்து ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் அவங்க வந்து கொண்டு போனாங்க அப்படின்னும் போது நிறைய பிராண்ட்ஸோட டைப் இருந்ததுங்க. பட் இருக்கிறதுலையே ரொம்ப சவுண்டாக நமக்கு தெரிஞ்சது யார் அப்படின்னு பார்த்தா மைக்ரோமேக்ஸ் ஒன்று, யூ மொபைல்ஸ் ஓகேயா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ். ஸோ மைக்ரோமேக்ஸ் அண்ட் ஒன் ப்ளஸ் இந்த ரெண்டு இடத்துலேயும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன் ப்ளஸ்லேயும் மைக்ரோமேக்ஸ்லேயும் அது இருக்கும்போது நமக்கு என்னென்னா இந்தியாவில் ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் இருந்தது பிட்வீன் சைனஜன் அண்ட் மைக்ரோமேக்ஸ். ஸோ அதனால் என்னாச்சுன்னா ஒன் ப்ளஸ்ஸால் இந்தியாவில் சைனஜனை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா மைக்ரோமேக்ஸ் என்ன சொல்கிறான், யோ இந்த ரீஜனுக்கு நான் தான் எக்ஸ்க்ளூசிவ்ங்கிற மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு பேட்டர்ன் மாதிரி வச்சுக்கோங்களேன் வச்சுருக்காங்க, ஒரு அக்ரிமெண்ட்லாம் இருக்காங்க. அப்படின்னும் போது இப்போ சைனஜனை வந்து ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள், இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சேலஞ்சு. ஸோ அப்போ தான் என்னாச்சுன்னா ஆக்சிஜன் வயசுக்குள்ளே வராங்க. ஸோ சைனஜன் மோட் ஏன் ஃபேமஸ் அப்படின்னும் போது அது வந்து ஒரு கஸ்டம் ரோம் குக்கிங் டீமு, செம்மையாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சில ஆப்ஷன்ஸ், யாரும் யோசிக்காத மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ், இது எல்லாத்தையும் ஆண்ட்ராய்டில் கொடுக்கணும், மக்களுக்கு வந்து ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சது தான் சைனஜன் டீம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பேரனாய்ட் ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒரு டீம் இருந்தது. ஸோ அந்த டீமை தான் ஆக்சிஜன் ஓஎஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஆக்சிஜன் ஓஎஸ் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பேரனாய்ட் ஆண்ட்ராய்டு வந்து லீனேஜ் சைனஜனதுக்கப்புறம் அப்படி இப்படி கொஞ்சம் ஆடாத ஆட்டம்லாம் ஆடினாங்க. சைனஜன் மோட் எப்படி எமர்ஜ் ஆச்சு, அப்புறம் எப்படி அதோட டவுன்ஃபால் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இவங்க வந்து கூகுளே க்வெஸ்சன் பண்ணுவாங்க, நீலாம் யார்ரா ஆண்ட்ராய்டு, நான் ஆண்ட்ராய்ட்ரா அப்படின்ற அளவுக்குலாம் பில்டப் கொடுத்து இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. பழைய நியூஸ்லாம் போய் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும். இந்த சைனஜன் வர்சஸ் ஆண்ட்ராய்டு அப்படின்னு கூட ஒரு சில பஞ்சாயத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுனா சைனஜன் வந்து சைலண்ட்டாக அப்படி காணாமல் போயிடுச்சு. சைனஜன் தான் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திரும்ப ரீஎமர்ஜஸ் ஆஸ் லேனேஜ். ஸோ இப்போ லேனேஜ் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. சரி, அப்போ பேரனாய்டு டீம் என்ன ஆகுதுன்னா பேரனாய்டு ஆண்ட்ராய்டை தான் வந்து ஆக்சிஜன் வாய்ஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆக்சிஜன் வாய்ஸ் எப்படி இருந்தது, வேறு லெவலில் இருந்தது இல்லை. ஏன்னா ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இன்றைக்கும் நம்ம மனசில் நிற்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஹார்ட்வேர் ஆஸ்பெக்டில் குவாலிட்டி டெலிவர் பண்ணதாக இருக்கட்டும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி மார்க்கெட்டில் என்ன இருக்குது ஸ்மார்ட் ஃபோனுக்கு அதை வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக கொடுக்க ட்ரை பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் இதை எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக அந்த இன்டர்ஃபேஸ், டிஸ்பிளேயோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும். அந்த இன்டர்ஃபேஸை கொடுத்தது யார் அப்படின்னா அகைன் ஆண்ட்ராய்டு தான், ஏஓஎஸ்பி தான். பட் அதை வந்து இந்த டீம் தான் பண்ணாங்க, பேனட் ஆண்ட்ராய்டு டீம் தான் பண்ணாங்க. அண்ட் அந்த டீம் தான் இப்போ நத்திங் ஓஎஸ்க்குள்ளே இருக்காங்க. எப்படி சமல்ல எங்கெல்லாமோ எப்படி கனெக்டிங் அப்படி செம்மையாக கொண்டு போயிருக்காப்பில் கால்பே. ஓகே, இதெல்லாம் வந்து குட்டுங்க. அதனால தான் திரும்பியும் சொல்கிறேன், அட் டைம்ஸ் நத்திங் ஃபோனை திட்டுறது, அதை நத்திங் அந்த டீம் வந்து திட்ட காரணம் என்ன அப்படின்னா நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற யங் டேலண்ட்ஸ் இருக்க ஒரு டீமுங்க, அப்போ அவங்க இன்னும் எந்தளவுக்கு மாஸ் பண்ணலாம், அதனால தான் திட்ட தோணுமே தவிர வேறு எந்த விதமான தனிப்பட்ட ஒரு வெறுப்போ அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் நல்ல பொட்டன்ஷியலான ஆள்னா என்ன ஆகும், இப்போ நம்ம கிளாஸ்லேயே பாருங்களேன் நல்லா படிக்கிற ஒரு பையன் இருக்கும், அந்த திடீர்னு பார்த்தா கொஞ்சம் சொதப்பினான் அப்படின்னா நார்மலாகவே எப்பயுமே ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற ஒரு பையன் மேலே எடுக்கிற கேருக்கும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு 4 rank கீழே போகிறான்னும் போது அவன் மேலே அந்த டீச்சர் காட்டுற கேருக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும்ல. அந்த மாதிரி தான் இந்த நத்திங்கை போட்டு வெளுக்கிறது. நம்மளாம் நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் ஒன்றுத்தி கழட்ட மாட்டுற பேச்சில் மட்டும்தான் இருக்கே தவிர வெளில எதுவுமே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான காண்டு தான், வரதும் கிடையாது. சரி, இப்போ நத்திங் ஓஎஸ் பீட்டா, இந்த நத்திங் ஓஎஸ் பீட்டாவில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு குவிக் டாகிள்ஸாக இருக்கட்டும், விட்ஜெட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் நிறைய சேஞ்சஸ் இனிமேல் பார்க்க போகிறீங்க. அண்ட் இதில் ஆச்சரியம் என்னென்னா ஃபோன் 2 ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் அதுதான் ஆக்சுவல் ஃப்ளாக்ஷிப். அதுக்கு வரல ஆனால் 2A வந்துருக்குது, என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சிருப்போம் கரெக்டாக. ப்ளஸ் அது மட்டும் இல்லைங்க, அடுத்த அப்டேட்ஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பிளான், ஒரு டைம்லைன் கொடுத்துட்டாங்க, இப்படி தான் இருக்கும் அப்டேட்ஸ் வந்து இந்த டைம்லைனில் தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதில் இன்னொன்று என்னென்னா ஃபோன் 2 யூசர்ஸ் நீங்கள் வருத்தப்பட வேணாம், ஃபோன் 2 சரி 2A சரி ரெண்டுத்துக்குமே டிசம்பர் மந்த்து ஸ்டேபிளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நத்திங் வைஸ் 3. ஸோ ரெண்டு, அதாவது ஆல்ரெடி இந்த 2 யூசர்ஸ்க்குலாம் எப்படி இருக்குன்னா இல்லையே ஃப்ளாக்ஷிப்னு சொன்னல, நீ நான் நம்பி வாங்கினேன், 45,000 ரூபாய்க்கு நீ ஃபோனை ரிலீஸ் பண்ணேன், 25,000 ரூபாய்க்கு 2A விற்ற, அதுக்கு ஃபஸ்ட்டே பீட்டாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கே எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஃபைனல் அப்டேட் ஸ்டேபிள் அப்படின்னு வரும்போது ரெண்டு ஃபோனுக்கும் வருமா, 2 வரும் 2A வரும். ஸோ இப்போ இவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்போ அப்டேட் அதாவது பீட்டா ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஃபோன் 2A இப்போ அவைலபிள், ஃபோன் 2 நவம்பரில் அவைலபிள், அதே சமயம்
எப்படி ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, அது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா டிசம்பர்ல ஸ்டேபிள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதும் இருக்கு. சரி ஓகே, இருந்தாலும் நமக்கு ஒரு ஆச்சரியங்க, லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷனுங்கிறான், ஸ்மார்ட் ட்ரையருங்கிறான், குவிக் செட்டிங்ஸுங்கிறான், கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறான், என்ஹான்ஸ்டு பாப் அப் வியூங்கிறான், அதர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இவ்வளவும் வந்து ஃபஸ்ட் பீட்டாலே இருக்கு. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இனிமேல் வரக்கூடிய பில்டில் வரணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது எப்படி திடீர்னு குறுக்கால வந்து இவ்வளோ நாளாக இருந்த 8+10 தாண்டி 7-0 ப்ரோக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, 7-0 எப்படி இவ்வளோ புஷ் பண்ண முடியுது? கரெக்ட் தானே, நம்ம எல்லாருக்கும் தோணும்ல. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, ஏன்னா நத்திங்கோட டீம்லேருந்தே அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்கன்னா பாருங்களேன். ஆக்கிஸ் அப்படிங்கிறவர் வந்து கோ ஃபவுண்டர் ஆஃப் நத்திங். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்க, இப்போ ஏன் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் டெலிவர் பண்ண முடியுது எந்த ஆஸ்பெக்டில் அப்படின்னு பார்த்தா, நத்திங் ஃபோன் 2 ஓட 2A ஃபஸ்ட்டு வந்து பீட்டா வந்திருக்கு. ஏன் ஏன்னா இத்தனைக்கும் குவால்காம் அசோசியோட அதுதான் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இது வந்து மிட்ரேஞ்ச் டிவைஸ். பட் இந்த மிட்ரேஞ்ச் டிவைஸ்க்கு ஃபஸ்ட்டு வர காரணம் என்ன, எல்லார் மைண்ட்லேயும் அது ஓடும், எக்ஸாக்ட்லி அது வந்து கண்டிப்பாக ஓடும். இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 இயர்ஸ் பேக் போனோம்னு வைங்களேன், 100%, அதுவும் 5-6 இயர்ஸ் பேக்லாம் போனால் மீடியா டெக் அசோசியா அப்போ அதுக்கு அப்டேட்டே வராதுங்க, அது துக்கி போட்டு போங்க அப்படின்ன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மீடியா டெக் தரப்புலையும் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணணும், அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் வேர்ஷனை வந்து அதுக்கு கம்பேட்டபிளாக இந்த ப்ராசஸருக்கு கம்பேட்டபிளாக வந்து மாற்ற முடியும். அதுக்கு கண்டிப்பாக அந்த டீம் ஒர்க் பண்ணி அவங்க அதுக்கான கோட் ரிலீஸ் பண்ணாதான் பிராண்ட் வந்து என்ன பண்ண முடியும், அவங்க ஃபோனுக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ணி அப்டேட்டை புஷ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து எஸ்ஓசி சைட்லேயும் அந்த டீம் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி மீடியா டெக் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா, அவங்க டீம் வந்து குவால்காம் அளவுக்கு ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட் அண்ட் பெரிய டீம் கிடையாது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மார்க்கெட் ஷேர் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போ அவங்க மார்க்கெட் ஷேர் என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். 10,000 ரூபாய்க்கு கீழே ஆரம்பிச்சு உங்களுக்கு 50,000 ரூபா வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளார மீடியா டெக் நீங்கள் வந்து ஏகப்பட்ட ரேஞ்சஸில் பார்க்க முடியும். அதுவும் 7300, 7200 இந்த 2 SOC மட்டும் நீங்கள் எவ்வளோ ஃபோன்ஸில் பார்க்க முடியும். முன்னே இப்படி தான் ஸ்னாப் ட்ராகனோட 712, 720, 730 இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். 625, 660, 680 அவ்வளோ டிவைஸஸில் பார்த்துருப்போம். முக்கியமாக இந்த 7 சீரீஸ் அந்த மாதிரியான ஒரு இமேஜை இப்போ வந்து மீடியா டெக் கெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கெயின் பண்ண இமேஜை ரீட்டைன் பண்ணோன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற புது ஃபேக்ட், புது பாயிண்ட் என்னென்னா, யார் இருக்கிறதே நம்பர் ஆஃப் அப்டேட்ஸ் அதிகமாக தரா அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல தான் நம்ம தலைவர் சாம்சங் கூட 4 GB ரேமோட A16 இந்தியாவில் அதுவும் மீடியா டெக் 6300 லான்ச் பண்ணி அதுக்கு 6 வருஷம் அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ப்ராக்டிகலி பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 6300 உங்களுக்கு வந்து 6 வருஷம் அப்டேட் கொடுக்கணும், அப்போ மீடியா டெக் அதுக்கு ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் பிராண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 20,000 ரூபாய்க்கு நான் ஃபோன் தரேன், 6 வருஷம் அப்டேட் தரேன், இந்த வாங்கினா 6 வருஷம் யூஸ் பண்ணலாம். சரி கரெக்ட் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இருக்குது, இதெல்லாம் பற்றி நம்ம யாருமே டக்குன்னு அந்த இடத்துல யோசிக்கலன்னு வைங்களேன். 6 வருஷம் அப்டேட்டுங்கிறது மட்டும் இப்போ ரொம்ப அட்ராக்டிவான ஒரு வார்த்தையாக இருக்குல்ல. ஏன்னா இது வரைக்கும் இருந்ததுன்னா அன்டு ஸ்கோர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, இப்போ இது அட்ராக்டிவாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு அப்போ யார் துணை வராங்களோ அவங்க தான் இதுக்கப்புறம் வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போ குவால்காமோட ISP, குவால்காமோட NPU இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால், இல்லை நானே ஓனாக நான் ஒரு SOC வச்சுப்பேன், உன்னோட CPU GPU மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், உன்னோட அட்ரினோ GPU-வும் உன்னோட CPU-வும் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ குவால்காம் வந்து ஓரியான் சொல்கிறியா, உன்னோட ப்ரைம் கோர் சொல்கிறியா, உன்னோட ஆர்கிடெக்சர் சொல்கிறியா, அதோட ப்ரைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேனே தவிர மீதி ISP மாதிரியான விஷயங்கள்லாம் நான் என்னோட நேட்டிவ் எனக்குன்னு நான் ஒரு சிப் வச்சிருக்கேன், அதை வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு தான் யார் சொல்லுவாங்க, விவோலாம் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு வகையில் என்ன ஆயிடுச்சுன்னா மீடியா டெக்குக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது. ஏன்னா மீடியா டெக்கோட SOC கொடுத்தா அப்படியா ஜி, ஓகே ஜி, நான் வேறு எதுவும் பெருசாக கலட்ட வேணால, நீங்கள் எதுவுமே கலட்ட வேணாம், உங்கள் SOC மட்டும் கொடுங்க, நான் யூஸ் பண்ணிக்கிறேன், என்கிட்டே எல்லாமே இருக்குது, நான் என்னோட ஓன் சிப்லாம் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ என்னோட டிவைஸ்க்கு ஹார்ட்டாக உங்களுக்கு வேலை செய்ய போகுது, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கிட்னி, லிவர், லங்கு எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம், அதை வச்சு நாங்கள் ஓட்டிக்கிறோம், ஹார்ட் மட்டும் உங்களுக்குங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, மேஜர் ஆண்ட்ராய்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து ப்ரொவைடட் டு அஸ் பை குவால்காம் அண்ட் மீடியா டெக். இந்த தடவை பார்த்தா மீடியா டெக் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க, எங்களுக்கு இருக்கவே ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, 7200 ப்ரோக்கு வந்து சப்போர்ட் அவ்வளோ குயிக்காக கொடுத்தாங்க. அதனால தான் எங்களால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் 15 பீட்டா Nothing OS 3 நத்திங் ஃபோன் 2A கொடுக்க முடிஞ்சது அப்படின்ற டேட்டாவை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இனிமே இட்ஸ் டைம் ஃபார் மீடியா டெக். ஆக மொத்தம் ஃபைனலாக சொல்லணும்னா மீடியா டெக் இப்போ எந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி போயிட்டு இருக்காங்க. நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு பர் மினிட் பர் டே அப்படின்றது வந்து அவங்க குவால்காமோட ஓவர்டேக் அடிச்சு எங்கேயோ போயிட்டாங்க. குவால்காம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மார்ஜின் பண்ண தான் செய்கிறாங்க, பட் இருந்தாலும் இப்போ இந்த மார்க்கெட் வந்து செம்ம ஹாட்டாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது தொடர்ந்து இதுக்கு ரிலவெண்ட்டான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க எப்படி ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்க எந்த இடத்துல இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணோம், எங்கே இவங்க லேக் ஆகிறாங்க, யார் மீடியா டெக், அதே சமயம் எந்த இடத்துலலாம் இப்போ வந்து ஆக்சுவலாக ஸ்னாப் ட்ராகன், குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் சீரிஸ் நல்லா பண்ணுது, அதே சமயம் குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் டவுன்ஃபாலுக்கு ரீசன் என்னவா இருக்கலாம், இப்போ ஏன் வந்து டவுன்ஃபால் நோக்கி போய்கிட்டு இருக்கு, என்ன ப்ராப்ளம், ஏன்னா நிஜமாவே ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு ஆனாலும் வந்து அவங்களால மார்க்கெட் பெனிட்ரேட் பண்ண முடியல ஏன் அப்படிங்கிற மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம கண்டிப்பா ஒரு சில டிஸ்கஷன்ஸ் இதுக்கு அப்புறம் தொடர்ந்து பண்ணலாம். சோ உங்களுக்கு என்ன தோணுது, மீடியா டெக்கா குவால்காமா? ஓகேங்க, சோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். சோ பரணி பார்க்கலாம், பை பரட்டா.